ஐயா எமலிங்க என்னையானா அவன் எதிரில தான் இருக்கான் ஐயா 28 காலை ஒரு ஹாஃப் மாலை ஒரு ஃபுல் 23 மார்னிங்கே ஒரு ஃபுல் ஈவினிங் ஒரு ஃபுல் அவன் காலையில இருந்து ஃபுல் டைட் அவன் வர நிலமில்ல ஐயா வைன் ஷாப் எங்க இருக்கு அக்டோபர் 1 காலை ஒரு ஹாஃப் ஓகே நைட் 4 ஃபுல் என்னடா இது உனா நைட் 4 ஃபுல் ஏ தம்பி போட் எங்கடா இதோ வரணா நான் ஓடிறோம் ஓ ரெண்டா இது காந்தி ஜெயந்தி இல்ல அதான் 1 ஆம் தேதி வாங்கி ஸ்டாக் பண்ணிரோம் இல்ல என்ன தெரியதே இந்த காந்தி மகாவீர் திருவள்ளுவர் வள்ளலார் இவங்கெல்லாம் குடியார் நாங்க மட்டும் தான் வச்சிரோம் மத்த எல்லாரும் வந்துறானே சரி பா அவட செக் புக்ல கையெழுத்து போடணும் என்கிட்ட பேன எல்லாம் இல்ல ஏய் உள்ள காசை குடி சும்மா டெய்லி ரோயனே நான் அதோ வந்து நான் ஏய் மச்சான் லிங்க டைட் ஆயிட்டா சார் ஹெல்ப் சார் பார்ல அக்கவுண்ட் இது கையில செக் புக் இது மந்த்லி அக்கவுண்ட செட்டில் பண்ணனும் பான அந்த குத்த ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் பேனா இருக்கப்பா இல்லையே பேனா இல்லையே சார் யா யாரும் படியலையா எம்எஸ்சி சார் பரிச்சை இல்ல இல்ல இது தாண்டா லோக்கல் பார்க்ல வர கூடாதுன்னு ஏய் பிரச்சனை ஓனே எனக்கு தானே ஏன் பாரல இரு நீ 7 வருஷமா அக்கவுண்ட் வச்சு குச்சி நிக்கிறேன் அவன் யாரை பார்த்து லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷனா கஸ்டமர் டேபிள் ஆர்டர் பார் ஆப் போய் பாடு வந்து நீங்க ஓடுங்க ஜாலியா ஓடுங்க நான் பாத்துறேன் நாட்டுலா மிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் யோ சென்னை ஒரு ஸ்டாஃப் நானே கையடியா ஹலோ சார் ஏடிஜிபி சார் வணக்கம் சார் ஏன் செக் புக்ல ஏன் கையெழுத்த போட்டதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணா என்ன செக்ஷன் சார் இவனோட வண்டியில ஏத்துங்க ஹலோ நம்ம வண்டியில ஏத்து சார் நான் உடனே வச்சிட்டு சார் சார் நீங்க எந்த ஸ்டேஷன் சார் ஸ்டேஷன் இல்ல ஜெயில் ஜெயிலா சத்தியமா எதிர்பார்க்கல சார் எங்க என்ன கூட்டமே போல போலம் பொழுது போல நினைச்சிருந்தேன் இவ்வளவு ரிச்சு பாரு கூட்டணும் வந்து சார் அசால்ட் தெய்வம் சார் நீங்க சூப்பர் சார் சூப்பர் சார் எவ்வளவு வேணா குடி சாப்பிடு என்ஜாய் உங்களுக்கு மந்த்லி ஆகணும் சார் ரிபீட் பேர்னா காசி காசி எந்த அங்க வச்சிருந்தா ஓபனர் சார் கோணி சார் எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு மத்தது எல்லாத்தையும் அந்த டேபிள்ல வை ஓகே சார் ரிபீட் காசே இன்னும் ரிபீட் அந்த பத்து முடிய வச்சு ஓகே சார் சார் ரிபீட் சார் காசு நம்ம ஸ்பீட் ஆகிறப்ப சார் வாங்க சார் அங்க போலாம் சார் வாங்க சார் கடலி நக்கர போனாரு காணா பொன்னின போனாரு போய் வரும் போல எந்து கொண்டு வரும் ஏ லிங்கம் நான் சொல்றத கேட்டுட்டு குடி சார் நமக்கு ஒரு பாலிசி இருக்கு சார் குடிக்கும் போது கேட்கறதுல கேட்கும் போது குடிக்கிறதுல இப்ப சொல்லுங்க சார் என்ன மேட்ருன்னு பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் உண்டா நம்ம ஆமாம் சார் ஒன்லி சினிமா செய்து மட்டும்தான் சார் நம்ம ஆர்மி அட்டாக் பண்ண தேச துரோகி பாலுவை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாது சார் அவன் இப்ப ஏன் கஸ்டடியில தான் இருக்கான் சூப்பர் சார் ஆர்மியவே ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறப்பல அவர் எத்தனை உங்க கையில குத்துறானா நீ எவ்வளவு பெரிய வெயிட் சார் அவன தான் தூக்கல தொங்க போடணும் சார் நீ தான் அவன தூக்க தொங்க போட போற தெரியுமா செலப்பா கேட் ஒண்ணுல இருந்து கார்த்திகேயன் பேசுறேன் ஐயாவை பாக்க ஒரு பையன் வந்திருக்கான் கருப்பா இருக்கான் உன்னே நல்லா தெரியும்ன்றான் உன் பேரை சொல்லியா ஓவர்
ஏமலிங்க ஓவர். தம்பி நல்ல வேளை நீ வந்துட்டப்பா, நீ வரலனா என் வேலைய போயிருக்கும். என்னையா எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரியே இருக்காங்க. ஐயா செல்லப்பாண்டி பேசுறேன். சொல்லுங்க செல்லப்பாண்டி. நீங்க சொன்ன மாதிரி ஏமலிங்க ஜெயிலுக்கு கூட்டி வந்துட்டேன். ஓவர். கண்ட்ரோல் ரூம்ல உட்கார வை, நான் வந்துறேன். சரிங்க ஐயா. நான் மரியாதை ரொம்ப ஓவரா இருக்குதுண்ணா. அண்ணா சும்மா பாக்கெட் என்ன வச்சிருக்கீங்க? சும்மா ஃபார்மாலிட்டி தான். தி பர்ஸ் ஐயா கொடுத்த போன் கொடுத்துல விட்டேன். ம் ம் ஜெயில் ரொம்ப மாறிட்டது போலத. இது இந்த சோறு லைட் கிடையாதுல. ஒரு கைதி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா அப்ப ஷூட் அவுட் பண்ணல, ஸ்பாட் அவுட். அதுக்கப்புறம் உயர்த்தி கட்டினாங்க. இது குடோன் இல்ல, அது மாத்தி கண்ட்ரோல் ரூம் ஆக்கியாச்சு. மேல போறீங்கன்னா பசு பதினு ஒருத்தர் இருப்பான், அவங்க கூட உட்காந்து பேசிட்டு அதுக்குள்ள ஐயா வந்துருவாரு. சார் வாயமலிங்கம் வா உட்காரு. என்ன எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? ஒண்ணு தெரியுமாவா, நீ ஃபர்ஸ்ட் கேட்ல வரும்போதே பார்த்துட்டேன். இது ஜெயில நாங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற கேமரா லைவ். எங்க என்ன நடந்தாலும் முதல்ல எனக்கு தான் தெரியும். ஐ சார் என்ன சார் நாட்டு போக்காரு? என்ன சார் இதுக்கு வைக்கப்பட்டுன்னு? இது ஒரு காமன் மேட்ரு சார். மொபைல் நம்பர் இமெயில் எடுக்கணும், லேட்டஸ்ட் நம்பரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கிடைக்குமா? கன்ஃபார்ம். பசுபதி அட் ஜிமெயில் டாட் காம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன லிங்கம் தெளிவாய் வண்டியா? யார் சொல்லி வரல சார், என்டிஆர் சொன்ன வண்டேன் சார். என்டிஆரா? ஆமாம் சார், நேற்று கன்ஃபியூஷன் கரண்ட் பண்ண பார்த்தேன் சார். அதில் என்டிஆர் முத்தரமுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் நடக்கிற பாவ புண்ணியம் அநியாய அக்கிரமோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்ணன் தான் பண்ணுறப்ப சார். அதான் மைண்ட் கிளியர் ஆச்சு, டியூட்டில் ஜாயின் பண்ண வந்துட்டேன் சார். குட், நீ வா. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க சார். கமிட்மெண்ட்டா? ஆ சார். நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தேன்? பாலு சார் வாயிலே அவர் என்ன பண்ணார் சொல்ல சொல்கிறேன்னு சொன்னீங்க சார். சரிவா போலாம் சார். சார் 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 இந்த மேட்ரு இப்போ நீங்கள் சார் வந்தேன்னு? இல்லைடா, தூக்கு போடுறவனோ தொங்க போகிறவனோ சந்திக்கிற காட்சியை முதல் தடவை நானே இப்போ தாண்டா பார்க்க போகிறேன். வா. வணக்கம். வணக்கம். டேய் என்னடா எமலிங்க மாதிரி இருக்கு மச்சான். எமலிங்க ஜெயிலில் செருப்பு தைக்கிற கண்டிட்டு எடுத்துருக்கியா? நீ மட்டும் வெளியில இருக்க, உள்ள கூட்டு வந்துட்டீங்களே சார். பேர் சொல்ற? லிங்கம் உள்ள வந்துட்டான். யாரும் தூக்கில போட போறான்னு தெரியலையே. இவனை உனக்கு தெரியுமா? இவனையா? உங்க அப்பனையே தெரியும். அவனும் ஒரு கோலகாரம் தான். பாலு உன்னை ஒரு விஐபி பார்க்க வந்திருக்காரு. யார் சார் என்ன பார்க்க வர போறா? அதுவும் உங்க கூட? பாலு தூக்கில் தொங்க போறவன். எமலிங்கம் வணக்கம். உன்னை தூக்கில் போட போற ஹேங்மேன். ஜட்மெண்ட் ஒழுங்கா பிடிச்சிங்களா? என்ன கருணியோட வழி குறவா சாகடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேங்மேனை வச்சு தான் செய்யணும். இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். தூக்கு கயிற பார்த்தாலும் நடுங்குவான் போல இருக்க. ரெக்கார்ட்ஸ் படி உயிரோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஹேங்மேன் சார். தப்பா நினச்சிக்காதீங்க, கதவை திறந்தீங்கன்னா உள்ள போய் ஃப்ரீயா பேசுவேன். பூட்ட தொடங்க. வாங்க சார், வெல்கம், உட்காருங்க. டேய் ஏதோ கேட்கணும்னு சொன்னல சார். ரெண்டு பேரும் கழுத்து வச்சு கொண்டு பேங்க் கொள்ளையடிச்சது உண்மைதான். நான் தான் கொன்னேன், நான் தான் கொள்ளையடித்தேன். பாலைவனத்தில் ட்ரெயினை கடத்தினது இவர் சொன்னாரா? கடைசியாக மிலிட்ரி அட்டாக் பண்ண வரைக்கும் எல்லாமே உண்மைதான். இந்த குற்றத்தெல்லாம் நீ தான் செஞ்சனும் ஊவாயில் கேட்டாதான் இவர் அதை நம்பி உன்னை தூக்கிலே தொங்க போடுவாராம். ஓவர் சார் இது. தூக்கில் தொங்க போகிறவனை வச்சே தூக்கு போகிறவனை கன்வின்ஸ் பண்ணுறீங்க? ஒரு நிரூபதாதை தூக்கில் போட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும். ஆனால் நீங்கள் செம சார், கிரேட் சார். இந்த இடத்துல படிக்கிறீங்க, எழுதுறீங்க, சிரிக்கிறீங்க, எப்படி சார் இது? சாவு பத்தின பயமே இல்லையா சார்? என்னது சாவு போறனா? அதுவும் இவர் தான் சொன்னாரா? நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிருவேன். என்ன சார் கரெக்டா? டீ நல்லா இருக்கு சார். எப்படி சார் இதில் இருக்கீங்க? ஒரு மாதிரி புழுக்குமா இல்லை சார்? ஒரு மாதிரி. நீ என்ன போட்டிருக்க? ஸ்டைல் சார். சார் இது வந்தே இல்லை, இது லேடிஸ் ட்ரெஸ்ஸு. பழசு அதுவும் கிழிஞ்சிருக்கு. எந்த பொண்ணுகிட்டையாவது சுட்டு இருக்கணும், இல்லை லவ் மேட்டராக இருக்கும்.